ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சத்துணவு வேலைவாய்ப்பு பற்றி வந்திருக்க ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த சத்துணவுத்துறை வேலைவாய்ப்பு அப்படின்றது நமக்கு 38 டிஸ்ட்ரிக்ட் வாரியாக அனௌன்ஸ் பண்ணுற வேகன்சிஸ் தான். குவாலிஃபிகேஷன் அப்படி நம்ம எடுத்துட்டோன்னா, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். சமையலர், உதவியாளர், குரு, அங்கன்வாடி பணியாளர், சத்துணவு அமைப்பாளர், இந்த போஸ்டிங்ஸ்லாம் நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே சத்துணவு அமைப்பாளருக்குலாம் எடுத்துட்டோம்னா 18,000-19,000 கொடுப்பாங்க. இதே மாதிரி சமையலர் வேலைக்கெல்லாம் வந்து நமக்கு 5,500 இருக்கும். அடிஷ்னலாக வந்து அலவன்ஸ் எல்லாமே நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேகன்சி வந்து நமக்கு டைரெக்டாக தான் ஃபில் பண்ணுவாங்க, எக்ஸாமினேஷன்லாம் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. இது 2 இயர்ஸாக நமக்கு போஸ்டிங்கே எடுத்து போடாத ஒரு ஜாபாக தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து கண்டினியூஸாக இந்த சத்துணவு ஊழியர்கள் வந்து ரெக்வஸ்ட் வச்சுட்டே தான் இருக்காங்க, எங்களுக்கு வந்து காலி பணியிடங்களை நிரப்புங்க. ஒரு சத்துணவு ஊழியரே 2-3 சத்துணவு மையங்களை சேர்த்து பார்க்க வேண்டியது மாதிரி இருக்குது. அதனால் வந்து எங்களுக்கு பணி சும்மா இருக்குது அப்படின்றத சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம இந்த போஸ்டிங் வந்துச்சு அப்படின்னா எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்ற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ICDS அதுலேருந்து தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அங்கன்வாடி சூப்பர்வைசர், ஒர்க்கர், ஹெல்ப்பர், அதாவது சத்துணவு அமைப்பாளர், உதவியாளர், சமையலர், இந்த மாதிரி வேகன்சிஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த போஸ்டிங் வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதா, ஆஃப்லைனில் அப்ளை பண்ணுறதா அப்படின்றத அவங்க ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, ரேஷன் ஜாப் முதற்கொண்டு எல்லாமே வந்து ஆன்லைன் ப்ராசஸாக தான் இப்போ இருக்குது. இந்த வேகன்சிக்கும் அப்ளிகேஷன் ப்ராசஸ் கொடுக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனேயும். இதுக்கு குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்தோம்னா 8th, 10th, +2 கம்ப்ளீட் பண்ண எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா மினிமம் வந்து 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருந்தால் போதும், மேக்ஸிமம் வந்து 45 இயர்ஸ் இருக்கணும். இது தவிர ஏஜ் ரிலாக்ஸேஷனும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. சேலரி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா சத்துணவு அமைப்பாளருக்கு 6,500 ரூபாலேருந்து 12,500 ரூபா வரைக்கும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. தவிர நமக்கு கிரேட் பே 1,000 ருபீஸ் இருக்கும். ஒர்க்கருக்கு வந்து 2,000லேருந்து 3,500 வரைக்கும் இருக்கும், கிரேட் பேவும் நமக்கு இருக்கும். இந்த மாதிரி சேலரிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணும்போது சேலரி கரெக்டாக நமக்கு மென்ஷன் ஆகி வரும். மெயினாக இந்த போஸ்டிங்கில் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு தான் வேகன்சிஸ் அவங்க ஃபில் பண்ணுவாங்க. இதில் மேக்ஸிமம் ரிட்டன் எக்ஸாமினேஷன், இன்டர்வியூ, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெரிட் லிஸ்ட், இந்த மாதிரி தான் நமக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ண வேண்டியது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சர், உங்களுடைய எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம், நீங்கள் முன்னுரிமை சான்றிதழ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ்ட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இருப்பிட சான்றிதழ், இந்த எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்ககிட்ட ஏதாவது சர்டிஃபிகேட் மிஸ் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா அதை எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ண வேகன்சிஸ் அப்போ ப்ரொவைட் பண்ண அப்ளிகேஷன் ஃபார்ம் தான். இதில் வந்து நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணணும், சர்டிஃபிகேட்ஸும் அதுக்கேற்ற மாதிரி அட்டாச் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. கீழே நிபந்தனைகளில் வந்து உங்களோட குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் SC ST கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டையும் கரெக்டாக அட்டாச்சர்கிட்டேருந்து வாங்கி சப்மிட் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டிங் வந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான் நமக்கு அப்ளை பண்ணுறதுல இருக்கும். ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனையும் நாங்கள் உங்களுக்கு அதை இன்டிமேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.